இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற தமிழக மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமானும் சீமானோட மனைவி கயல்விழியோட இன்டர்வியூ பிஹைண்ட் வுட்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ரொமான்டிக் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாயங்கி ரெண்டு நாயங்கி இருக்கும், அது வந்து தெருவிலே குடும்பம் நடத்தும். ஏன்னா அந்த நாய்க்கு வந்து வீடு கிடையாதுனால அதுக்கு ஒரு அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே தெருவிலே வந்து ரெண்டு நாய்ங்க வந்து குடும்பம் நடத்திட்டுருக்கோம். அந்த மாதிரி சீமானுக்கு வந்து மான மரியாதை சூடு சொரணை எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்வேன். அது ஆமாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு, நீ என் செல்லம், என் குட விளக்கு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடலை போட்டுக்கிட்டு ஒரு மான மரியாதை கெட்ட இன்டர்வியூவை வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு ஒன்றும், நான் வந்து அப்படியே ஏங்கி, ஒய்யோயோ எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எங்கவே இல்லை. இன்ஃபேக்ட் சூப்பர் கண்ணா, சூப்பர். வடிவேல் சார் காமெடியில் வந்து அவரோட சீடருங்கலாம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி சாய்ங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி சாய்ங்கன்னு சொல்லி அப்படி அவங்க பேச்சு கேட்டு பின்னாடி சாஞ்சு போய் சாக்கடையில் விடுவார். அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்குறாங்க. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், விஜயலட்சுமிக்கு பண்ணதுக்கு நாங்கள் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகலை, எங்கள் அண்ணனும் அண்ணியும் சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துப்புக்கட்ட ரொமான்ஸை வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. அந்த இன்டர்வியூ போய் பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாய்ங்க ரோட்டில் வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி இந்த சீமானன்ற நாய் வந்து அப்படியே உட்காந்து பிஹைண்ட் வாட்ச் சேனலில் குடும்பம் நடத்திட்டு இருந்துச்சு பொண்டாட்டி கூட. நான் வந்து என்னோடய ஸ்டாண்டை அப்படி தான் நான் வச்சுக்குவேன். ஏன்னா யார் போராளி அப்படின்றது மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஈழத்தில் என் பெண்கள் கருக்கு பழிக்கப்பட்டாங்க, போரில் அப்படி ஆகி போச்சு, என் தலைவரை எப்படி சுட்டுக் கொண்டாங்க, அந்த பாலச்சந்திரன் அப்படி சுட்டுக் கொண்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கதைங்களை வச்சுருப்பாங்க. அப்பப்போ அப்பப்போ கண்ணீர் வடிப்பாங்க இவங்க. அந்த நாளுங்களை மட்டும் ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு அந்த ஃபோட்டோ முன்னாடி நின்று ஒரு பூ போட்டு ஒரு ட்ராமா போடுவாங்க. நான் போராளின்றனா யாரு அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா சீமான்கிட்ட நான் போனதே வந்து எங்கள் அக்காவோட குழந்தை, 8 வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு கணவர்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். நீ போராளி அப்படின்னா எப்படியா போராடி அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் நீ எப்படி வந்து உட்காந்து ஜல்சை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி உன் குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு உன் பொண்டாட்டி வந்து எனக்கு முத்தை திரு பத்தை திருநகைன்னு சொல்லி நகைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு, என் மாமா மனசு தங்கம், என் மாமா மனசு வெளியின் உட்காந்து அவள் ட்ராமா போட்டுக்கிட்டு நீங்கள் காட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன, எந்த ஊர் போராளிங்க நீங்கள்? நான் இப்போ எங்கள் அக்கா, இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா தெரியுறாங்க இல்லையா? என்னோடய வாழ்க்கை எங்கள் அக்கா கூட தான் போய்கிட்டுருக்கு. எங்கள் அக்கா கூட நான் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தாண்டி எங்கள் அக்கா கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு யாரும் கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு சாப்பிட்டியாமா, நீ நல்லா இருக்கியாமான்னு கேட்குறவங்க கூட யாரும் கிடையாது. அந்த உயிருக்காக தான் நான் வந்து 15 வருஷமாக போராடிட்டுருக்கேன். அப்போ நான் போராளியா, சீமான் போராளியா, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் எனக்கு நான் வேண்டியதாக இருக்குது. நான் இன்றைக்காவது வந்து நான் பிஎம்டபிள்யூ வச்சுருக்கிறேன், பென்ஸ் வச்சுருக்கேன், நான் காட்டியிருக்கிறேன். நான் எங்கள் அக்காக்காக தானே கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கள் அக்கா பேரலிசிஸ் கண்டிஷனை நான் பெங்களூரில் வச்சு கஷ்டப்பட்டுருக்கும் போது, இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கும்மியாஷன் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் போட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய 420 மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? திமுகவையும் துப்புவாங்க. ஏன்னா ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அஇஅதிமுக ஏமாற்றி விட்டுருக்காங்க விஜயலட்சுமியை பாவம். சரி, அவங்க தான் போனாங்கன்னு திமுக வந்து அந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணதுக்கு வீடியோஸ் போட்டிருக்குது, அவ்வளோ ப்ரூஃப்ஸ் வச்சுருக்குது, காயத்ரி கிராமில் வந்து பார்த்துருக்காங்க, சப்ஸ்டான்ஷியலாக மேஜிஸ்ட்ரேட் வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. அரெஸ்ட் பண்ண வேண்டிய சீமானை இவங்கெல்லாம் வந்து என் குடும்பம்னு சொல்லிக்கிட்டு, அவன் எங்கள் அப்பான்னு சொல்லிக்கிட்டு, திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் எப்படி அந்த பொண்ணை ஏமாற்றிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே தவிர எனக்கு என்ன ஆக வேண்டியதாக இருக்குது? எனக்கு என்ன பதிப்பாக போகுது? சீமானும் கயல்விழியும், சீமானே 420 நான் வந்து அவன் ஒருத்தருடன் நான் காரிக்கறி செருப்பு கட்டு நடி நான் ஏன் துப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, கயல்விழி பற்றி எனக்கு என்ன வேண்டியதாக இருக்குது? நான் ஒரு நல்ல பொண்ணுனால தேன்மொழி வந்து என்னை பற்றி என்கிட்ட வந்து சீமான் பற்றி சொன்ன போது நான் தேன்மொழிக்கு என்ன பண்ணணுமோ நியாயத்தை வாங்கி கொடுத்தேன். கயல்விழி வந்து இவன் கூட குப்பை தட்டிட்டு இருக்குதுன்னா அப்போ கயல்விழிக்கு என்ன வந்து ஒரு நல்ல பொண்ணுன்னு எனக்கு என்ன வந்து எனக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கு போது? ஏன்னா உங்களால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் என்ன இப்படி ஏமாற்றி நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னி ஒரு நல்ல பொண்ணுன்னா கேட்டுருந்துக்கணும்ல. அதை விட்டுட்டு என் மாமா கொக்க நான் உப்புக்கறி வச்சுருக்கிறேன், என் மாமா வந்து தங்கமானவர்னு உட்காந்து கொண்டுட்டு இருக்குதுன்னா ரெண்டு பேரும் திருடருங்க. இவன் 420 அது வந்து வாக்கப்பட்ட 420 அவ்வளோதான். இதில் என்ன எனக்கு என்ன பாதிப்பாக வேண்டியது இருக்கு? அதை சப்ஸ்டான்ஷியலாக நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு வாட்டி பாருங்க எங்கள் அக்கா உடம்பு சிரமப்படுத்திருக்கிற அதே கண்டிஷனில் தான் நான் இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஸோ நான் போராளியா, சீமான் போராளியா, என் காலோட தூசி இருக்கும் பாருங்கள், கால் தூசி, அது கூட சீமான் வர மாட்டான். ஒரு 1000 பிஹைண்ட் வேர்ட்ஸ் இன்டர்வியூ பண்ணிட்டோம், ஒரு 1000 நாம் தமிழ் கட்சி சேர்ந்துக்கிட்டோம், ஒரு 100-120 பேர் வந்து சீமான் நல்லவன் சொல்லிட்டோம். நான் ஸ்டடியாக மக்கள் தமிழக மக்களுக்கு உண்மையாக இருந்துக்கிட்டு அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவன் பட் ஆஃப் 420 சும்மா ஈழம்
தலைவர் பிரபாகரன் அப்படின்லாம் சொல்லிட்டு அஇஅதிமுகவும் திமுகவும் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு அவன் எல்லார் வாழ்க்கையும் நாசம் தான் பண்ணிக்கானே தவிர, இன்றைக்கி அவன் உண்மையான போராளினா வந்து எங்களை இன்றைக்கி இந்த மாதிரி பெங்களூரில் நாங்கள் தவிச்சிட்ருக்கும் போது அவன் பார்த்துட்ருக்க மாட்டான். அவன் பார்த்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து இன்டர்வியூ போட்டுட்ருக்கான்னா அவன் யோகியத்தையே நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இல்லை எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ட்ரோல் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகே. நான் வந்து எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட்டு ஆமதனடா நாதனடா சொன்னேன் அவன் வந்து ஏமாத்துவான்னு சொல்லிட்டு அவன் அதை தான் நான் உட்காந்து அவன் பொன்னாட்டி கூட அங்கே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சூப்பராக ஒரு பாயிண்ட்டாக தான் எனக்கு அமைஞ்சிச்சு தவிர எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஓகே. ஸோ நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், பெண்ணோட கண்ணீர்ன்றது அதுக்கு வலிமை ஜாஸ்தி இருக்குது. எங்கள் அக்கா பிள்ளைய மீட்டி கொடுக்காம எங்களுக்கு பண்ண துரோகம், எனக்கு பண்ண துரோகம், எங்களை பெங்களூர் தள்ளிட்டு அவன் கும்மி அடிச்சுட்ருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி அவன் சுவாமி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்து அப்போ இப்போ உட்காந்து முருகன் என் பாட்டன்னு உட்காந்து கோயில் கோயிலாக துப்பு வாங்கிட்டுருக்குறானோ அதே மாதிரி நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ மக்களுக்கு காட்டிகிட்ருக்கிறதுக்கு எங்கள் சாபங்க தட்டாமிக்கும் போது இவங்க என்னடா இப்படி நார்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெண்டு பேரும் ஒரு நாள் சீமானும் கேள்வியிலையும் நார்றாருன்னு நார்வாங்க. எங்கள் அக்கா பிள்ளைய எங்களுக்கு மீட்டி கொடுக்காத பாவத்துக்கு அவங்க பிள்ளைங்களும் எல்லாம் நாசமாக போவோம், எல்லாம் நாங்கள் பார்ப்போம், உறுதியாக பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். திமுகவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும், ஏன்னா நீங்கள் எவ்வளோ நல்ல ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்கன்னா என் வாழ்க்கையை சீரழிச்சவனை வந்து இன்றைக்கி நீங்கள் நல்லா வாழ வச்சு நீங்கள் காட்டியிருக்கீங்கன்றதுக்கும் நான் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐ லவ் யூ ஆல், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.